வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக ரியல்மி 7 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் வந்து ரியல்மி 7 வந்து ரிவ்யூக்காக வந்து வாங்கியிருந்தோம். கடந்த 1 வீக்காக வந்து நான் ரியல்மி 7 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற எல்லா தகவல் பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மெயின் இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் கேமரா வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. 64 மெகா பிக்சல் சோனி எம்எக்ஸ் 682 அப்படின்னு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸிங் இஷ்யூ இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ கேமராவில் இருக்க இஷ்யூஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம். அடுத்த இஷ்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இல்லை, பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகுது, கேம் விளையாடும்போது ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேஜராக இது வந்து பார்த்திங்கன்னா சில யூனிட்ஸில் வந்து இருக்கிற இஷ்யூ. ஆக்சுவலி ரியல்மி தரப்பில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, பட் வந்து எனக்கு வந்து இன்னும் கன்ஃபார்மாக வந்து தெரியல இந்த இஷ்யூ ஃபிக்ஸாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. ஸோ வந்து நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து வாங்குங்க. அடுத்து 3வது இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ட்ரெயின் வந்து கொஞ்சம் இருக்குது, ரொம்ப பேட்டரி ட்ரெயினால், பட் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. நான் வந்து கேமிங் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்பேன், 1 hour 15 minutes கேமிங் வந்து 19% கிட்ட வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகுது. அதே நோட் 9 ப்ரோ மேக்ஸிலும் இதே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான், உங்களுக்கு வந்து 15% தான் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிருந்தது. 90Hz ரிஃப்ரெஷனில் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரெயின் ஆகுது. 60Hz மோடில் வச்சு அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். இதுக்கடுத்து இந்த ஃபோனில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் எடுத்துக்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க, கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைன் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக்னால ரொம்ப சீப்பாலாம் இல்லை, நல்லாவே வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90Hz IPS LCD 6.5 inch சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து IPS LCD டிஸ்பிளேக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. கலர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட்லாம் நல்லாவே இருக்குது. அவுட்டோர் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபோன் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பிரைட் சன்லைட்டில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் விசிபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. மிச்சம் நீங்கள் நார்மல் டைம் எப்போ யூஸ் பண்ணாலும் எந்த இஷ்யூஸுமே வந்து நான் பார்க்கல. ரியல்மி 7ல பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட லேட்டஸ்ட் கேமிங் ப்ராசரான ஹீலியோ G95 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா வந்து 12 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்கா, ஆக்டோ கோர் ப்ராசர். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோனில் வந்து சூப்பராக இருக்குது, நான் எந்த லேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்க்கல. கேமிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி மொபைல்லாம் வந்து நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்லேயே வந்து விளையாட முடியும், அப்படினாலும் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. நம்ம சேனல் வந்து டெடிக்கேட்டாக அந்த ஃபோனுக்கு ஒரு கேமிங் ரிவ்யூ போட்டிருக்கோம், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். டே டு டே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் டெய்லி பண்ணுற டாஸ்க்கான யூடியூப் பார்க்குறது, இல்லைனா வந்து டக்கு டக்குன்னு வந்து மெயில் செக் பண்ணுறது, ட்விட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஃபோனில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வேறு, ஸோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ரியல்மி 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரியல்மி 7ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஆக்சுவலாக நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கண்ட்ரோலில் வந்து மெயின்டைன் ஆகுது, 40 degrees மேலே வந்து அவ்வளோவா போகல. கேமராஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64 MP சோனி எம்எக்ஸ் 682 தான் வந்து ப்ரைமரி சென்சர். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி 2 sensors வந்து மோஸ்ட்டாக யூஸ்லெஸ் சென்சர்ஸ் தான். மெயின் சென்சார் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேலைட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இமேஜஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது, கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. பட் வந்து நீங்கள் ஒரு பிரைட் ஆப்ஜெக்ட் இப்போ நீங்கள் சன்னை டேரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா வந்து ஷேடோஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இமேஜஸ் வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. நீங்கள் HDR மோட் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். 64 MP மோடில் நீங்கள் கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இமேஜஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. 16 MP மோட்லேயே வந்து உங்களுக்கு இன்னும் இமேஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அல்ட்ராவைட் சென்சர் நீங்கள் கேப்சர் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ் அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. 8 MP வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, இமேஜஸ் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது, பட் ஓவராலாக இமேஜஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. மேக்ரோ சென்சரில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நல்லா இல்லை, இமேஜஸ்லாம் வந்து செம சாஃப்டாக இருந்துச்சு, சம்டைம்ஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகுது. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பொக்கேலாம் நேச்சுரலாக இருக்குது, பட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆப்ஜெக்டோட ஒரு கார்னர் போர்ஷனை கூட வந்து பிளர் ஆகிடுது. இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நைட்டில் பார்த்திங்கன்னா வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குனே வந்து சொல்லிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இமேஜஸ்லாம் வந்து எக்கச்சக்க நாய்ஸ் இருக்குது. நீங்கள் நைட் மோட் யூஸ் பண்ணலனா நீங்கள் வந்து நைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து மோஸ்ட்டாக யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். அல்ட்ராவைட் சென்சரில் லோலைட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எடுக்காமலே இருக்கலாம், மொத்தமாக ஒரு பிளாக் இமேஜ் மாதிரி தான் வருது. நைட் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் டீடைல்ஸ் கிடைக்குது, பட் வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணாலே வந்து நாய்ஸ்லாம் வந்து கிளியராக தெரியுது. லோலைட்டில் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பிரச்சனைனா வந்து ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து 2-3 seconds மேலே வந்து ஆகுது, சம்டைம்ஸ் வந்து ஃபோக்கஸ் கிடைக்காமலே போகுது.
இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸிங் இஷ்யூ வந்து நமக்கு லோலைட்டில் வந்து பார்க்க முடியுது. வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 4K 30 FPS வரைக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வீடியோ எல்லா மோட்ஸ்க்கு வந்து நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஸ்டெடி ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் கிடையாது, இஎஸ் தான் இந்த ஃபோனில், பட் வந்து நிறையா ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. டேரெக்டில் எடுக்கிற வீடியோஸும் வந்து நல்லாவே இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா வந்து ஃபோக்கஸ் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் திரும்ப வரவே மாட்டேங்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஃபோக்கஸ் வந்து லாஸ் ஆச்சு. நான் மறுபடியும் டேப் பண்ணக்கிட்ட வந்து கேமரா வந்து ஃபோக்கஸே வந்து புல் பண்ணுச்சு, இல்லைனா வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வீடியோவாகவே வந்து போயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமராவில் ஃபோக்கஸ் போகிறது வந்து நேச்சுரல் தான், பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் ஆகணும். இந்த ஃபோனில் வந்து ரெக்கவர் ஆகல, ஸோ ஃபோக்கஸிங் இஷ்யூ இருக்குது. லோலைட் வீடியோவும் பார்த்திங்கன்னா வந்து அதே கார் தான், பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாலாம் இல்லை, நிறையா வந்து நாய்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இல்லை. ஸோ வந்து லோலைட் பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக இந்த கேமராவில் வந்து நல்லா இல்லை. இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம ஜி கேமரா வந்து இன்னும் வரல, வந்துச்சுன்னா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு டெடிக்கேட் வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். கால் குவாலிட்டி பொறுத்திருக்கு இந்த ஃபோனில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. நான் வந்து 4G சிம் போட்டு வந்து யூஸ் பண்ணேன், அப்பயும் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் அப்புறம் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து கிளியராகவே இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்திருக்கு இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபைரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹையாக சவுண்ட் வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்குது, பட் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. பட் நீங்கள் கேம்ஸ் விளையாடும்போது லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா வந்து ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது, அதுபோக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் வந்து மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே வந்து இங்கே இருக்காது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ரியல்மி யூஐ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ரியல்மி யூஐ பொறுத்த வரைக்கும் வந்து ரியல்மி யூஐ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இப்போ வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டாங்க, கார்ட்டூனிஷ் லுக்லாம் வந்து போயிடுச்சு. ஓவராலாக ரியல்மி யூஐ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை, நல்லாவே ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. எங்கேயும் நான் ஷட்டர்ஸ்லாம் நோட் பண்ணல, அதுபோக வந்து நான் எங்கேயுமே ஆட்ஸ் வந்து பார்க்கவே இல்லை. பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் ரியல்மி 7ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து 7.5 to 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. நான் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஹெவியாக கேம்ஸ் விளாடுவேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயில்ஸ் செக் பண்ணுறது, இது போக வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக வந்து ஃபோனை டெஸ்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து 7.5 to 8 hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிது. நீங்கள் வந்து 90 Hz யூஸ் பண்ணால் தான் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. அது 60 Hz யூஸ் பண்ணிங்கன்னா வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து இது போக பேட்டரி சேவர் ஆப்ஷன்ஸ்லாம் வர கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி பேட்டரி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30W டார்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டார்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து 0 to 100% சார்ஜர் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 65 minutes தான் ஆகும். ஸோ செம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகிடுது ஃபோன். நான் ரியல்மி 7 யூஸ் பண்ண வரைக்கும் நான் பார்த்த இஷ்யூஸ் அப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 15,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் ஒரு கேமர், அப்புறம் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஆனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், நான் வந்து ஃபோனில் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னா வந்து இப்போ இருக்க சாஃப்ட்வேர் வச்சு நான் வந்து இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரியல்மி வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து எந்த சர்டனிட்டியும் கிடையாது. ஸோ வந்து கேமரா தான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், போக்கோ M2 Pro, இல்லைனா நீங்கள் வந்து ரோட் நைட் ப்ரோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குது. சாஃப்ட்வேர் சைடு தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை ரியல்மி ஃபிக்ஸ் பண்ணிட்டால் வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். நீங்கள் வந்து ரியல்மி 7 வாங்க ஐடியாவில் இருக்கீங்களா, உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டுகளை தனித்தனக்கும் நன்றி. இந்த நாள் இனியால் அமைட்டும். மீண்டும் உங்கள் இடத்துக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் தெரிவருவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.